புத்தக நண்பர்களான பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தின் கடைசி நாள் இன்று நடைபெறுகிற இந்த கூட்டத்தொடரில் சட்டமன்ற பேரவை விதி 172 தளர்த்தி தனிநபர் தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் மாநில அரசே நடத்தப்பட வேண்டும் என்று தனிநபர் தீர்மானம் கொடுத்திருந்தேன். அந்த தீர்மானத்தை இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர்களுடைய அனுமதி கேட்டு அனுமதியை மறுத்துவிட்டார். நானும் நீண்ட நேரம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நீண்ட நேரம் கேட்டோம், முழக்கமிட்டோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் இது எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த வெளிநடப்பினுடைய நோக்கம் தனிநபர் தீர்மானம் அவர் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது. அதில் சொல்லப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது. இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்று நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டது. அமைச்சர் அவர்களும் பேரவைத் தலைவர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பதிலளித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வற்புறுத்துவதெல்லாம் மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அதோடு மட்டுமல்ல, மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது, ஊராட்சி மன்ற தலைவருக்கு கூட அந்த அதிகாரம் இருக்கிறது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. பொதுவாக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஏதோ ஒரு சாதியின் எண்ணிக்கை கணக்கெடுவதாக நினைக்கிறார்கள். அதுவல்ல. குறிப்பாக நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து சமுதாய ஜாதி சங்கங்களையெல்லாம் அழைத்து பல கூட்டங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். அந்த கூட்டத்திலே எல்லா ஜாதி சங்கங்களும் சொல்லுவது, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை. இப்ப அந்த கோரிக்கையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதோடு ஒவ்வொரு ஜாதியிலும் பொருளாதாரத்தில் நலிந்திருப்பவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்பதை கண்டறிந்து ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிற ஏழைகளுக்கு அவர்களை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களை அளிப்பது, இதுதான் இதனுடைய நோக்கம். ஏதோ தலையை எண்ணுவதற்காக அல்ல. அப்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதோடு அவர்கள் எவ்வளவு பேர் நலிந்திருக்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள், குடிசையிலே வாழக்கூடியவர்கள், அதோடு கால்நடைகளை மட்டும் வளர்த்திருப்பவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள், அவர்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள், ஆண்டு தனிநபர் வருமானம் எவ்வளவு என்பதை பற்றி எல்லாம் போன்ற பல காரணிகளை சேர்த்து எடுப்பதுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பாமகவும் நீண்ட நாட்டில் அந்த கோரிக்கை வச்சிருக்கீங்க, நேற்று சட்டசபையில பேசியிருந்தீங்க, இன்னைக்கும் பேசுறீங்க. தமிழ்நாடு முதல்வர் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்துவதனால் என்ன பயன் சொன்னா, ஒவ்வொரு ஜாதியிலேயும் இருக்கிற ஏழைகள் முன்னேற்றப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இததான் பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட அமைச்சர் சொன்னார், இன்னைக்கும் சொல்றாங்க, பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது, கர்நாடக மாநிலத்தில், ஜார்க்கண்ட்ல அறிவிச்சிருக்கிறாங்க, இன்னும் பல மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க, தெலுங்கானாவிலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அங்கே இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய 90 லட்சம் குடும்பங்கள் நலிந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை பீகார் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நலிந்த நிலையில் இருப்பவர்களை மேம்படுத்துவதாகவே பார்க்க முடிகிறது. அதான் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறோம். இப்போ குறிப்பா ஆந்திர மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர், அவர் ஒவ்வொரு ஜாதிக்கும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள ஜாதிகளுக்கு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாரியத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது, ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளவு நிதி என்று. ஆகவேதான்
இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தலையை எண்ணுவதற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜாதியும் முன்னேற்றுவதற்கு என்பதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இது சமூக நீதியினுடைய மிக முக்கியமான. அப்படி இந்த பொருளாதாரத்தை அறிவது என்பதோடு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர்களில் அருந்ததியர்கள், எல்லாருக்கும் சேர்த்து பழங்குடியினர் எல்லாத்துக்கும் சேர்த்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற நிலையில தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு பாதுகாப்பா இருக்குது. அப்படி 9வது அட்டவணையில பாதுகாப்பா இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது. அப்ப இந்த உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பாதுகாப்பை தேடிக் கொள்வதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்தி ஆகணும். அப்பதான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உரிய வகையில இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, 69 விழுக்காட்டை பாதுகாக்கிறோம் என்ற நிலை எட்ட முடியும். அப்ப இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம எப்படி பாதுகாக்க முடியும்? இது சமூக நீதி பிரச்சனை தானே, ஜாதி பிரச்சனை இல்லையே. ஆகவேதான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பாதுகாப்பதற்கும், ஒவ்வொரு சாதியில் இருக்கிற நலிந்தவர்களை மேம்படுத்துவதற்கான மிக முக்கிய காரணம் தான் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதோட இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது முக்கியமானது. கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. இந்த ஆட்சியில முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து பேசி அரசாணை வெளியிட்டார், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தார், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பையும் பெற்றார். அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனாலும் நடைமுறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்துவதற்கு காலதாமதம் ஆகிறது. அதனாலதான் அந்த காலதாமதம் கூடாது, உடனடிய வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம், பதில் சொன்னாங்க. அப்ப எல்லாம் நடந்துச்சு, கைக்கு எட்டியது வாய் கேட்டவில்லையே. காலந்தாழ்த்துவது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது, வேதனையா இருக்கு. இது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு என்பது ஒரு ஜாதி பிரச்சனை இல்லை, இது சமூக நீதியினுடைய பிரச்சனை, இடஒதுக்கீட்டுல முக்கியமான பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்போ குடிசை வீடுகள் கணக்கெடுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 800,000 குடிசை வீடுகள் அரசு கணக்கெடுத்திருக்கிறது. அந்த 800,000 குடிசை வீடுகளில் 71% குடிசை வீடுகளில் வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள், வட மாவட்டங்களில் வாழக்கூடியவர்கள். அதோட 10வகுப்பு 12வகுப்பு ஆண்டு பொது தேர்வுல தேர்ச்சி விகிதத்தை கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாழக்கூடிய வட மாவட்டங்கள். இதோட இன்னைக்கு தமிழ்நாடு தேர்வாணையத்துல நிலை 1, நிலை 2, குரூப் 1, குரூப் 2 இதுல தேர்ச்சி பெறாங்க. இவங்க தான் நிலை 1 குரூப் 1 தேர்ச்சி பெற சப் கலெக்டர், டிஎஸ்பி, இவங்க தான் எஸ்பியா கலெக்டரா மேல வர முடியும். இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக மிக பின்தங்கிய நிலை. ஒரே ஒரு செயலாளர் தான் வன்னியர்ல இருக்கிறாங்க, நீ நினைச்சு பாருங்க. அப்ப இந்த பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர் மக்கள் முன்னேறாமல் எப்படி தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா, முன்னேறிய மாநிலமா கருத முடியும்? ஆகவே நாங்க சொல்றதெல்லாம் இந்த வன்னியர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இது சாதி பிரச்சனையா பார்க்காமல் அடித்தட்டில் இருக்கிற மக்களை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு திட்டமா பார்க்கணும். இதே மாதிரிதான் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெருமைக்குரிய நாடார், பொங்குவேளாள கவுண்டர், நாயுடு, செட்டியார், முதலியார், பிள்ளைமார், முக்குளத்தூர், தேவர், யாதவர், இன்னைக்கு வேட்டுவ கவுண்டர், இப்படி எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதிகளுக்குமான இடஒதுக்கீடு சரியா போய் சேரும். இப்ப பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 30, இஸ்லாமியர்களுக்கு 3.26 இருக்குது. 26 ஏன் ஒரே தொகுப்பா வச்சிருக்கிறீங்க? தொகுப்பு முறை இடஒதுக்கீடு பல தொகுப்பா, 26.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எல்லா சமுதாயத்திற்கும் உரிய வகையில பகிர்ந்து கொடுங்கன்னு கேக்குறோம். இது கேரளாவில் இருக்குது. கேரளாவில் ஈழவர்களுக்கு, ஈழவர் ஒரு பெரிய சமுதாயம், தனி இடஒதுக்கீடு இருக்கு. ஈழவர்களுக்கு 14 விழுக்காடு, லத்தீன் கிறிஸ்தவர்களுக்கு 12 விழுக்காடு, இன்னைக்கு விஸ்வகர்மா அந்த பெருமக்களுக்கு 2 விழுக்காடு, நாடார் சமுதாயம் தனி இடஒதுக்கீடு 2 விழுக்காடு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம்
மகாராஷ்டிர மாநிலத்தில் மராட்டா சமுதாயத்துக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து இருக்குது. மத்திய அரசு கூட முன்னேறிய பிரிவன் எழுந்த பிரிவினர் சொல்லி கணக்கு எடுக்காமலே வழங்கப்பட்டிருக்கு. இப்படி சமூக நிதிக்கு எங்கெங்கெல்லாம் சிக்கல் வருதோ, சமூக நிலையில அடித்தட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு ஒரு சிறப்பு நேர்வா சிறப்பு திட்டமா கருதி அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவது தான் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதை கடந்த அரசு சட்டமாக்கியது, இந்த அரசு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தது, ஆனா காலதாமதமாயிற்று. எங்க பிரச்சனை எல்லாம் இந்த அரசு நடவடிக்கையில காமலதாமமாகிவிட்டது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற அதிர்ச்சியும் வேதனையும் எங்களுக்கு அதிகமா இருக்கு. அமைச்சர் மேசையில கூட சொன்னாரு, நம்ம 10.5 வன்னியர் கேட்கிறோம், ஆனா வன்னியர்கள் ஏற்கனவே துணை ஆட்சியர் மாதிரியான பதவிகள்ல கிட்டத்தட்ட 11.5 இருக்காங்க, 12% மேல இருக்காங்க. இப்ப வந்து பாமக கேக்குற மாதிரி 10.5 கொடுத்தா வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அது குறைத்து விடும்னு பிற்படுத்தப்பட்டவர் அமைச்சர் வந்து முறையா தெரியாம அறியாம சொல்றாரு. நாங்க கேக்குறது எல்லாம் சரியான கணக்குப்படி 10.5 விழுக்காடு. இன்னும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்தோம்னா மக்கள் தொகை எண்ணிக்கையும் தெரியும், அதில் நலிஞ்சிருக்கிற நிலைமையும் தெரியும், வன்னியர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லம்பாடின்னு ஒரு சமுதாயம் இருக்கு. அந்த லம்பாடி சமுதாயம் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் பட்டியல் இனத்துல எஸ்சி பட்டியல் இருக்குது, ஆந்திராவில் அந்த பட்டியல் இருக்குது, மராட்டியத்தில் எஸ்சி பட்டியல் இருக்குது, இங்கே பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் இருக்குது. அப்போ எப்படி அந்த சமுதாயம் முன்னேற முடியும் நினைச்சுப்பாங்க? நீங்க லம்பாடின சமுதாயம் உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை மாவட்டத்துல, சேலம் மாவட்டத்துல, தருமபுரி மாவட்டத்துல, கிருஷ்ணகிரி, பல மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க. இப்படி பல மாவட்டங்கள்ல பல்வேறு சமுதாயங்கள் அடித்தட்டுல இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி கொள்கை. அதுதான் ஆந்திராவில் கூட நாங்க சொன்னான்னு சொல்றோம், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வாரி அமைச்சிருக்கிறாங்க, ஒரு ஜாதிக்கு அந்த வாரியத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டுகிறது முன்னேற்றம். அதனாலதான் நாங்க நானுடைய ஊடக நண்பர்களை பணியோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதும் இது சாதி பிரச்சனையாக பார்க்காமல் சமூகத்தை அடித்தட்டில் இருப்பவர்களை மேம்படுத்துவதற்கான பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை என்ற அந்த நோக்கில் நீங்களும் பார்க்க வேண்டும். இந்த செய்தியை நாட்டுக்கும் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இன்னைக்கு அதை எடுக்காததுனாலதான் நாங்கள் வெளிநடப்போம். பாமக நேத்தும் இதே சட்டசபையில பேசினீங்க, இன்னைக்கு தனிநபர் தீர்மானம் கொண்டு வரதுக்கு முயற்சி படுறீங்க, முடியாத நிலையிலையும் நீங்க பேசுறீங்க, அவை ஒரு 5 நிமிடம் அமளி ஆகுது, அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதிலளிக்கிறாரு. நாங்க உங்களோட கோரிக்கையை நாங்க ஏத்துதான் இருக்கோம், நாங்க எதிர்க்கலாம் இல்ல, உங்க கோரிக்கைக்கு ஆதரவா தான் இருக்கோம், இருந்தாலும் நீங்க திரும்பி திரும்பி இதே பண்ணிட்டு தான் நாங்க உங்களுக்கு பதிலளிக்க முடியாதுன்னு முதலமைச்சர் உள்ள பேசுறீங்க. முதலமைச்சர் சொன்ன பதில், எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார், எங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் என்ற பதிலதான் சொன்னாரு. அவர் பதில நான் குறை சொல்லல, ஆனா காலம் தாழ்த்தப்படுகிறது. இப்போ மாநில அரசு வந்து நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. ஏன் மாநில அரசே எடுக்கலாமே? நடுவண் அரசு நாங்க எடுக்க போவதில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டே சொல்லித்தாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? எடுக்க போவதில்லை. அப்புறம் மற்ற மாநிலத்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்களே, அப்ப தமிழ்நாடு எடுக்கல தானே? இன்னும் சொல்ல போனா சமூக நீதியின் தொட்டில், சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்றோம் இல்ல, அப்ப தமிழ்நாட்டுல தானே முதல்ல எடுத்திருக்கணும், ஏன் எடுக்கல? இதுதான் பெரிய கேள்வி. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு உள்ளாட்சி அமைப்பை ஊராட்சி மன்ற தலைவரோ நகராட்சியோ பேரூராட்சியோ கூட எடுக்கல, இதுக்கு செலவு அதிகம் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்காரு, அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியும் ஒரு ஒரு ஊராட்சி ஒரு கிராம வருவாய் கிராமத்தில் என்னென்ன சாதி இருக்கு, எவ்வளோ மக்கள் தொகை, உடனே எடுத்துடலாம் எத்தனை குடும்பங்கள்னு. அதை 1 வாரம் 10 நாளைக்குள்ள எடுத்துடலாம். அதை மறு ஆய்வு செய்வதற்கு சரியா இருக்காதுன்னு பார்க்கறதுக்கு இன்னொரு குழு, ஒரு ஆசிரியர் தலைமையில யாராவது ஒரு குழு போட்டா அவங்க போய் 1 வாரத்தில் பார்த்துருவாங்க, அதிகபட்சம் 1 மாசம் 2 மாசம் இல்லை. நான் சொல்ல போறேன், நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா இதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2 மாதத்தில் கணக்கு எடுத்தார். நடக்காமல் காலம் தாழ்த்தப்படுவதனாலதான் நாங்க வெளிநடப்போம்.
இப்ப பாரதிதாசன் ஆணைய கணக்கெடுக்கிறத அமைச்சர் சொன்னாரு, நம்ம ஏதாச்சும் அந்த டீமை பார்த்து இப்போ எப்படி போயிட்டு இருக்காது? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைத்தார், உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்பை பெற்றார், 10.5 விழுக்காடு நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார், அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா நடைமுறைக்கு வரலையே, காலதாமதம் ஏற்படுது, அதுக்காக அந்த பிரச்சனை நான் கிளப்புறோம். நீ இன்னொன்னு நண்பர் நல்ல கேள்வி கேட்டார். இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுனால சாதி பிரச்சனையை பேசுவது சாதி பிரச்சனை தூண்டுவதற்காக அல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா சாதிக்கும் உரிய முக்கியத்துவம், உரிய வாழ்வுரிமை வேண்டும் என்பதுதான், வாழ்வாதாரத்துக்கு உரிமை வேண்டும். இப்போ அங்க பாமக சொல்றது கூட சாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்துங்க, எல்லா சாதிக்கும் சரியான இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுங்கன்னு தான் சொல்றோம். இது ஜாதி பிரச்சனை கிளப்புவதற்காக அல்ல, ஜாதிகள் மத்தியில நல்லிணக்கம் ஏற்படுவது வலியுறுத்துறோம். நீங்க ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதி, நான் பேர் பாமக ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சண்டை சச்சரவு கூடாது, ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது, ஜாதிகள் மத்தியில மதத்தின் மத்தியில நல்லிணக்கம் ஏற்படும், சகோதர நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய நோக்கம். சார் நன்றி.